வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். என்னடா ஒரு மேட் மேல் நின்றுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து கவு மேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க மாடுங்க வந்துட்டு தடையில், இப்போ கல் தடையாக இருக்கலாம், இல்லை வந்து மண் தடையாக இருக்கலாம், எந்த விதமான தடையாக இருந்தாலும் சரி, இப்போ வெயிட் அதிகமாக இருக்க மாடுலாம் படுத்து எந்திரிக்கிறப்ப அதோட முட்டி எல்லாமே அடிபட்டிருக்கும், அதோட மடியில் வந்து அடிபட்டிருக்கும். இப்போ மாடு மண்ணிலேயே படுத்துருக்கனால நிறைய மடி நோய் வரக்கான வாய்ப்பு இருக்குது, மடியில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான, ஒரு கம்ஃபர்டபுளான என்விரான்மெண்ட்டே இல்லாத நிலையில் தான் எனக்கு நிறையா மாட்டு பண்ணைகள் இருக்குது. ஸோ மாடு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹைஜீனிக்காக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பாலும் ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம அந்தளவுக்கு நம்ம நீங்கள் ப்ராடக்ட்டையும் நல்லா உங்களால் மார்க்கெட்டும் பண்ண முடியும். நீங்கள் பால்லேருந்து எடுக்கிற ப்ராடக்ட்ஸையும் ஒரு பண்ணை நீங்கள் ஹைஜீனிக்காக வச்சுருந்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு வேல்யூ அடிஷன் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு மேட்டுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமாகிடுச்சு. ஒவ்வொரு மாட்டு பண்ணையிலையும் இந்த கவு மேட்டுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமாகிடுச்சு. இதை பற்றி தான் எனக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ ஜென்ரலாக இந்த கவு மேட் வாங்குறப்ப நிறையா விவசாயிகளுக்கு இருக்க சந்தேகம் வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து கவு மேட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2800 ருபீஸ் நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்கோம். சில டைம் வந்து ஆஃபர் ப்ரைஸிங் நம்ம கொடுத்துருக்கோம், டிபெண்டிங் ஆன் த ஆஃபர்ஸ் அண்ட் சீசன் பொறுத்தளவுக்கு. ஸோ 2800 ருபீஸ் நமக்கு இந்த கவு மேட் ஆஃபர் பண்ணுறப்ப நிறைய விவசாயிகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, மார்க்கெட்டில் இதோட சீப்பாக கவு மேட் இருக்குது, எப்படி கொடுக்க முடியுதுன்னு கேட்பாங்க. ரெண்டே விஷயங்க, நீங்கள் மேட் வந்து என்ன மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஈவிஏ பாலிமர்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது, எத்தில் வினைல் அசிட்டேட்டுங்கிற பாலிமர் சொல்லுவாங்க. அந்த பாலிமர் யூஸ் பண்ணி ஒரு மேட் பண்ணாங்க அப்படின்னா மேட்டோட வெயிட் வந்து வெறும் 13 கிலோ தான் வரும். பட் நம்மளோட மேட் வந்து பியோர் ரப்பர் யூஸ் பண்ணனால மேட்டோட வெயிட் வந்து 35-40 கிலோ வரைக்கும் வரும். 13 கிலோ எங்கே இருக்குது, 35-40 கிலோ எங்கே இருக்குது, விலை வித்தியாசம் ஒரு 300-400 ரூபா கம்மியாக கொடுக்க தான் முடியும். 13 கிலோக்கும் 35 கிலோக்கும் 3 மடங்கு வெயிட் வித்தியாசம் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக 300-400 ரூபா விலை கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் லைஃபுங்கிற எடுத்துக்கோங்கன்னா, அந்த 13 கிலோ மேட் போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே மேத் தாங்க, அது 100% அடிச்சு விட்றேன். நீங்கள் ஒரு மாதம் மேட் யூஸ் பண்ணிட்டு மேத் தூக்கி வெளியே போட வேண்டியதான். பட் நம்ம மேட் நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா ஒரு 300-400 ரூபா அதிகமாக இருந்தாலும் லைஃப் லாங் நம்ம மேட் உங்களுக்கு உழைக்கும். நம்ம மேட்டோட சைஸ் வந்து காமனுங்க, 6 அடிக்கு 4 அடி தான் காமன் மேட்டு. ஸோ இதில் ரெண்டு விதமான மேட்டு கொடுக்குறோம், இன்டர்லாக்கும் கொடுக்குறோம், பிளெயினும் கொடுக்குறோம். காமனாக போகிறது மார்க்கெட்டில் அதிகமாக போகிறது வந்து இன்டர்லாக் மேட்ஸ் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ சைஸ் வந்து 6 அடிக்கு 4 அடி, வெயிட் வந்து 35 கிலோ 40 கிலோ. ஸோ நீங்கள் கவு மேட்டு நீங்கள் விசாரிக்கிறப்ப நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் விசாரித்தாலும் சரி, ஜஸ்ட் கவு மேட் என்ன ப்ரைஸ்ன்னு மட்டும் கேட்காம அது என்ன மெட்டீரியல் பண்ணுறீங்க, நீங்கள் பாலிமர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களா, எத்தில் வினைல் அசிட்டேட் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ரப்பரில் யூஸ் பண்ணுறீங்களான்னு நல்லா தெளிவாக விசாரித்து வாங்குங்க. ஏன்னா நிறையா விவசாயிங்க வந்து சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கிட்டு அப்புறம் எங்ககிட்டயே சொல்கிறாங்க, சார் நாங்கள் மாதிரி தெரியாமல் வாங்கிட்டோம், 100-200 ரூபா கம்மியாக இருக்குன்னு வாங்கிட்டோம், ஒரு மாதம் தான் யூஸ் பண்ணோம், அப்புறம் மேட்டு வந்து கிழிஞ்சிருச்சு பிஞ்சிருச்சு, நாங்கள் யூஸே பண்ண முடியல, இப்போ குப்பையில் தான் கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறாங்க. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை இன்றைக்கி ஒரு 100-200 ரூபா மிச்சப்படுத்துறதுக்காக நீங்கள் மொத்த ப்ராடக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டே வேஸ்ட்டாக போயிடுது. இந்த 100 ருபீஸ் 200 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த ப்ராடக்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டே வேஸ்ட்டாக போயிடுது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு நெட்டில் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு 10 விதமான கம்பெனி 10 விதமான ப்ரைஸிங் கொடுக்குறாங்க. எப்படி அப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, டெஃபினெட்டாக ப்ராடக்ட்டோட குவாலிட்டியில் நீங்கள் கம்மி பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரைஸிங் கம்மி பண்ண முடியும். ஸோ நீங்கள் வாங்குற நீங்கள் விவசாயிங்க விழிப்புணர்வாக வாங்குங்க. ப்ராடக்ட்டை பற்றி டெக்னிக்கலாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நீங்கள் கேட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணுமோ அந்த மாதிரி ப்ராடக்ட் டிசைட் பண்ணி வாங்குங்க. நான் சொல்கிறது கவு மேட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த விதமான மிஷின் வாங்கினாலும் சரி, நம்மக்கிட்ட சாஃப் கட்டர்ஸ் இருக்குது, மில்கிங் மிஷின்ஸ் இருக்குது, ப்ரஷ் கட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த கவு மேட்ஸ் 2 டைப் இருக்குது, இன்டர்லாக் இருக்குது, பிளெயின் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். எங்களோட உன்னோட அட்வான்டேஜ் என்ன, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும் கவு மேட்டை நாங்கள் பார்சல் சர்வீஸ் உங்களுக்கு புக் பண்ணி தர முடியும். நீங்கள் 5 மேட் 10 மேட் அது மாதிரி எடுத்தீங்கன்னா தனி உங்களுக்கு ஒன் சைடு போக்கு வண்டி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அந்த வண்டியில் நாங்களும் உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வேணாலும் நீங்கள் கால் பண்ணி இந்த கவு மேட்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த கவு மேட்ஸ்க்கு இப்போ ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஸ்கீமும் போயிட்டுருக்கு. இந்த டிஸ்கவுண்ட் ஸ்கீம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஸ்டோலாகிட்டு இருக்க சேல்ஸ் டீம் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட மாட்டு பண்ணையை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக ஆரோக்கியமாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு தான் நம்மளோட மாடுகளும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மட்டும் நைட்டு போய் நல்லா கம்ஃபர்ட்டாக படுத்துங்கிறோம் இல்லையா, அதே மாதிரி மாடுகளுக்கும் ஒரு சின்ன கம்ஃபர்ட் ஜோனை நீங்கள் உருவாக்கி கொடுங்க உங்கள் பண்ணையில். அது நமக்கு ரிட்டர்ன்ஸ், நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு ஃப்யூச்சரில் சம்பாதிச்சு கொடுக்கும். வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம்.